ஒரு நீதிபதியின் வரம்பு மீறிய தீர்ப்பால் இன்று இந்த நாட்டின் மணிப்பூர் என்ற மாநிலம் பற்றி எரிகிறது. பதறப்படுவோர் யாருமில்லை. ஏறக்குறைய 74 நாட்களுக்கு அப்பால் இந்த ஒன்றியத்தை ஆளுகின்ற பாரத பிரதமர் வாய் திறக்கிறார். கோபம் வருகிறது அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, கோபம் வருகிறது அந்த காட்சியை பார்க்கும்போது என்று அவர் சொல்கிறார். அவர் எதற்கு கோபப்படுகிறார் என்றால், எல்லோரும் பார்க்கபடி வீடியோ வெளியிடும்படியாக ஏன் நடந்து கொண்டீர்கள் என்ற பார்வையில் தான் அவர் கோபப்படுகிறார். உண்மையிலே அதற்கு அனுதாபப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லவில்லை. எப்படி துணிந்தார்கள் சங்கிகள் என்றால், குஜராத்திலே பில்கிஸ் பானுவை கற்பழித்து அவர் கூட உடன் பிறந்தார்களை கொன்றவர்களுக்கு இந்த நாட்டின் உயர் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்கிறது நன்னடத்தின் அடிப்படையில். காரணம், பிரம்மாவின் நெற்றியிலே படைக்கப்பட்ட பிராமணர்கள் ஒருபோதும் தண்டனைக்குரியவர்கள் அல்ல என்ற மனு தர்ம தத்துவத்தின் கோட்பாட்டின் அடிப்படையிலே பில்கிஸ் பானுவை நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. எந்த முதலமைச்சர் இந்த முதலமைச்சருக்கான கண்டன குரல் எழுப்பினார்களா? டெல்லியிலே மல்யுத்த வீராங்கனைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்று தந்தவர்கள் செலிபிரிட்டிஸ், நாட் அ காமன் பீப்புள், செலிபிரிட்டிஸ். அதுல 16 வயதுக்குட்பட்ட ஒரு வீராங்கனை சொல்கிறார்கள், இந்த எம்பி பிரிஜ்பூஷன் சிங் என்கிற பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி தான் என்னை பாலியல் சீண்டல் செய்தார் என்று வாக்குமூலம் அளிக்கிறார் காவல்துறை இடத்தில். போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் கை செய்ய வேண்டும். கை செய்தார்களா? அந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு சக வீரர்கள் யாராவது ஆதரவு தந்தார்களா? கிரிக்கெட் வீரர்கள், கால்பந்தாட்ட வீரர்கள், ஹாக்கி விளையாடக்கூடியவர்கள், டென்னிஸ் விளையாடக்கூடியவர்கள், கபடி விளையாடக்கூடியவர்கள், ஒரு வீரர் இந்த நாட்டின் மானத்தை கப்பலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் எடுத்தார்கள்? ஒரு இலக்கியவாதி, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு சுப்ரீம் ஸ்டார், ஒரு அல்டிமேட் ஸ்டார், ஒரு லிட்டில் ஸ்டார், ஒரு ஸ்டார் கூட பேசல, யார் பேசுவா? கலையும் இலக்கியமும் திரைப்படமும் மக்கள் மொழியாக, மக்கள் வழியாக வர வேண்டியது. இலக்கியம் என்றால் பிழை இல்லாமல் பேசுவது, பிழை இல்லாமல் நடப்பது இலக்கியம். அதை நடத்தி கொண்டு வரும் இலக்கியவாதி எவனப்பா? இந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்தீர்கள், எவன் குரல் கொடுத்தீர்கள்? ஒரு நடிகர், ஒரு உச்சபட்ச நடிகர். 70 கோடி பெண்கள் வாழக்கூடிய நாட்டில் குறைந்தது ஒரு விழுக்காடு செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. ஒரு பெண்கள் கூட மணிப்பூர் விஷயத்துக்கு ஆதரவா பேசலையே. ஒரு கட்சி தான் தொடர்ச்சியாக இதை பத்தி பேசிக் கொண்டு இருக்கிறது நிலத்தில், அது நான் சார்ந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் இல்லை. ஏனென்றால் அது எங்களுக்கு வலிக்கும். அதே போன்ற நிகழ்வு சமகாலத்தில், நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கள் உயிர்களை, எங்கள் உடன் பிறந்தார்களை, இந்த மாஸ் ரேப்பிங் இன் தி வேர்ல்ட், 36,000 தமிழின பெண்களை சிங்கள நாய்கள் கற்பழிச்சான். அதை வேடிக்கை பார்த்துச்சு உலகத்தின் ஐநா மன்றம், செஞ்சிலுவ சங்கம் உள்பட அத்தனையும் வேடிக்கை பார்த்தது. நாங்கள் வழியால் துடித்தோம். அந்த வழியின் அருமை, அந்த கொடூரம் எங்களுக்கு தான் தெரியும். ஆதலால் தான் நாம் தமிழர் கட்சி சமரசம் இல்லாமல் இதை முட்டுகிறது. இங்க நிறைய உளவுத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. மணிப்பூர் இசியுள்ள சீமான் என்ன பேச போறாரு? டே ஒன்ல எங்க அண்ணன் பேசிட்டாரு. புதுசா ஒண்ணு பேசுறதுக்குல, நீ குறிப்பெடுக்கிறதுக்கு டே 1ல எங்க அண்ணன் பேசிட்டாரு. புதுசா நீ ஒன்னு குறிப்பெடுக்க தேவையில்லை. இவ்வளவு சிக்கல்கள் அமைதி காக்குறாங்க. ஒரு ஊடகம், இந்த நாட்டின் அனைத்து தொலைக்காட்சி ஊடகத்திலும் விவாத பொருளாக வர வேண்டியது மணிப்பூர் நிகழ்வு. ஒரு ஊடகம் வாய்ப்புத்தி அமைதியா இருக்கிறது. இந்த நாட்டின் பத்திரிகையாளர்கள் கொல்ல நினைத்தால் வேற எதுவும் செய்ய வேணாமா? மோடியோட சூளை விஷத்தை ஊத்திருங்கடா, பத்திரிகாரெல்லாம் செத்துருவானமா? என்ன பொருள், என்ன பொருள்? அதான் போறான். 4வது தூண் புடுங்கி கொண்டு இருக்கிறது. இன்று ஒருவன் பேசவில்லை, ஒருவன் வாய் திறக்கவில்லை. வலிக்கிறது. நேக்கட் பரேடு நடத்துறான், நிர்வாண ஊர்வலம் நடத்துறான். அண்ணன் தான் சொன்னான், அங்கே ஆடைகள் அவிழ்த்தப்பட்டு அவமானப்படுத்த வன்புடன் கொடுக்கப்பட்டது. மலைவாழ் மக்கள் அல்லடா நீ கொண்டாடி தூக்கி கொண்டாடுகின்ற பாரத தாய் தான் என்று அண்ணன் சீமான் தான் சொன்னான். சங்கிகளுக்கு அது குறித்து கவலை இல்லை, கவலை இல்லை.